மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். மகர ராசி மெய்யன்பர்களுக்காக ஸ்ரீ தேவகுரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்கோர். குரு பகவான் உங்களுடைய சுப விரயஸ்தானத்துக்கும் உங்களுடைய ஜெயஸ்தானத்துக்கும் உரியவர். அந்த ஸ்தானம் என்பது மீனராசி ஒன்று, தனு ராசி ஒன்று. இது உங்களுடைய காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய 12 வீடுகளில் உங்களுடைய ராசி கர்மராசி என்று சொல்லக்கூடிய 10வது வீடான மகர ராசி. இந்த மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கவரும் சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகத்துடைய கூட்டு சேர்ந்த சனீஸ்வர பகவானுடைய மண்டலம் இந்த மகர மண்டலம். இந்த மகர மண்டலத்துக்கு குரு பகவானுடைய ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா சூரிய, சந்திர, செவ்வாய் 3 வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒளி கிரகங்கள். இந்த ஒளி கிரகத்துடைய சக்திகள் இயல்பாகவே நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஆற்றல்கள் இயல்பாகவே நிறைந்திருக்கும். அப்போ என்ன தேவைன்னு பார்க்குற போது முயற்சி தேவை. முயற்சி என்பது உங்களுடைய 3வது வீடு மீனராசி. அந்த மீனராசியில் தான் இப்போ குரு பகவான் வந்திருக்காருங்க உங்களுக்கு. அந்த முயற்சி வீட்டுக்கே உரியவர் அந்த குரு தான். அப்போ 3 குரு வந்தாக்கா தீமையே தரும், துரியோதன படையெல்லாம் மாண்டுதுன்னு சொல்கிறாங்களேங்க, பழமொழியில் சொல்கிறாங்க, சரியாக இருக்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்களே. எப்படி இருக்குன்னா நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்ய வருவோம். இதுதான் நிஜம். நல்லது தான் நடக்கும். நல்ல விஷயத்தை கவனிக்க வரணும். பாடலை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாடல் வந்து நமக்கு அப்படியே நடக்கும்னு கிடையாதுங்க. நீங்கள் துரியோதனாக இருந்தால் தான் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். நீங்களும் துரியோதனன் இல்லையே. என்ன சொன்னாங்க அந்த பாடலில் அப்படி சொன்னால், 3 குரு இருந்த காலகட்டத்தில் துரியோதனனுடைய அமைப்பில் எடுத்துட்டோம்னாக்கா தர்மத்துக்கு மீறி எதிரில் இருப்பது தெய்வம்னு தெரிஞ்சு கூட பார்த்திங்கனாக்கா தன்னுடைய ஆணவம் அகந்தை கொண்டு, என்கிட்ட எல்லாம் படைபலமும் இருக்குது, வீரம் இருக்குது, தைரியம் இருக்குது, செல்வம் இருக்குது, நான் வச்சு தான் சட்டம், நான் நினச்சதை சாதிச்சே தீருவேன்னு சொல்லி அந்த புத்தி மழுங்கி கர்வம் கொண்டு அதர்மவாதியாக முழுமையாக மாறி தர்மத்துக்கு எதிர்ப்பாக சண்டையிட்டான். அப்படி சண்டையிடக்கூடியவங்க யாராக இருந்தாலும் முயற்சி வெற்றி அதை தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அவர் ஒரு நடுநிலை நாயகனாக அங்கே இருக்க வருவார். தர்மத்தின் பக்கம்தான் அவர் வெற்றியை கொடுப்பார். இதான குரு. குருடைய குணம்னா அதானே, நல்ல குணம் தானே. அவர் இன்னும் அசுப கிரகம் கிடையாது, ஒரு அதர்மத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு இல்லையா. அப்போது துரியோதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோற்று போனான். அவ்வளோ பேர் பெரும்பறை இருந்தும் தோற்று போனான். என்ன காரணம்? அவங்க அதர்மி, தர்மத்தை எடுத்து சண்டைப்பட்டான். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அது போல் அதர்மா நடந்தால் மட்டும்தாங்க சங்கடம், இல்லைனா இல்லைங்க. இந்த பாட்டை பற்றி நீங்கள் மறந்துடலாம். இதான் நிஜம். அதனால் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பொதுவான பாட்டுன்னு சொல்லி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. துரியோதன மாதிரி இருந்தால் நமக்கும் வெற்றி கிடையாது, நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முயற்சியே இருக்காது, சங்கடமாக இருக்கும், எல்லாத்துலேயும் கேட்டு போடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய முயற்சிநாதர் குரு பகவான், உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல வந்திருக்கிறது. நீங்கள் தர்மம் என்ற குதிரையை கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி போயிட்டே இருங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டாக வரும். இதை மாற்ற யாராலும் முடியாது. உங்களுக்கு வெற்றி தான் உண்டாகும். சகலத்தையும் நீங்கள் சாதிக்க வருவீங்க. விசேஷகரமாக அந்த வாழ்க்கையில் இருக்க வருவீங்க. இந்த 3 குரு இருக்கிற போது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு ஈசன் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பே என்னன்னாக்கா மீனம்தான் உங்களுடைய முயற்சி வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி தான் குரு. அந்த குரு வரும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க முடியும், சாதிச்சு கொடுப்பார் குரு பகவான் சொல்கிறது தான். இதில் என்னென்னா இந்த வீடு ஒரு முயற்சி வீடு அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த வீட்டிலேருந்து தேவைகள் உங்களுக்கு ஏதாகலும் இருக்குதுன்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வரணும். இப்போது குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை என்ற ஒரு 3 கோணங்களில் பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் தான் இருக்கும் இருப்பிடம் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஸ்தானங்களை பார்ப்பார். அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கடகராசியும், கன்னிராசியும், விருச்சக ராசி, இந்த 3 ராசிகளையும் வந்து அவர் பார்வை பண்ணுறார். இந்த 3 ராசிகளும் உங்களுக்கு எது போன்ற தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்க்குற போது, 1, உங்களுடைய திருமண வாழ்க்கை. கடகராசி என்பது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தபட்சமாக கன்னிராசி என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானம், தர்மம் என்று சொல்லக்கூடியது, தெய்வ அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தெய்வத்திட்ட பிரார்த்தனை வச்சா கிடைக்கிறது, முன்னோர்களுக்கு திதி தவசங்கள் கொடுக்கறது, அதனுடைய பலாபலன்கள் நமக்கு வந்து கிடைக்க வர்றது, இதெல்லாம் சொல்லக்கூடிய தந்தை, தர்மம், முன்னோர்கள், தெய்வ அனுகூலங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அந்த இடத்தையும் குரு பகவானுடைய பார்வையாக கூட படைச்சே வருது. அதுபோல் உங்களுடைய லாபஸ்தானம் விருச்சக ராசி, உங்களுடைய லாபஸ்தானம், அந்த லாபஸ்தானத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வைப்படுது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெயமாக கிடைக்கும். இப்போ ஒரு கல்யாணம் ஆகணும்,
ரொம்ப நாளும் தடையாக நிற்குது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கல்யாணம் தடையில்லாமல் நடக்க வரும். மூணாவது வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு துர்ஸ்தானம் அல்ல, அது ஒரு ஜெயஸ்தானம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நிறைய ஜோசியர்கள் வந்து தவறாக சொல்லி வராங்க, அவங்களை யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. பாட்டை வச்சுக்கிட்டு, சித்தருடைய பாட்டை வச்சுட்டு, அது முழுசாக அர்த்தங்கள் புரிஞ்சிக்காமல் எல்லோரையும் மிரட்டிகிட்டு இருக்க வராங்க. அது நிஜம் கிடையாது, யாரும் அதுக்காக நான் குறை சொல்லவும் இல்லை. பொதுவாக புரிஞ்சிக்க வரணும், புரிஞ்சுக்கணும். மூன்றாவது வீடு என்பது வந்து வெற்றியை தரக்கூடியது, நம்முடைய முயற்சியை பற்றி சொல்லக்கூடிய. இது போன்ற முயற்சி எடுக்கணும், தர்மத்துக்கு உட்பட்ட முயற்சியாக இருக்கணும், நியாயத்துக்கு உட்பட்டதாக இருக்க வரணும். இன்னொருத்தர் வேதனைப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்கக்கூடாது, ஒருவரை ஏமாற்றுவதாக வஞ்சிப்பதாக இருக்கக்கூடாது. குருவை போல் புனிதம் வாய்ந்ததாக, தூய்மை வாய்ந்ததாக அந்த முயற்சியாகப்பட்டது இருக்க வரணும் அப்படி சொல்லக்கூடியது அந்த முயற்சி விட. அந்த முயற்சி விட நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அந்த கிரகம் யாருன்னு நம்ம புரிஞ்சு. அப்போ குரு குருனா நல்லதுக்கு மட்டும்தான் துணை போவார்ன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திருமண வாழ்க்கைக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எனக்கு குருடைய பார்வை அங்கே படுது, அவர் பார்க்குற இடமெல்லாம் வந்து தொலங்கும், செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது நல்லபடியாக நமக்கு அமையும்னு அர்த்தம். அதுக்குரிய முயற்சி நம்ம பண்ணுற போது, ஏன்னா முயற்சி வீட்டிலேருந்து அங்கே பார்க்குறாரு. அப்போது அந்த ஸ்தானத்துக்குரிய முயற்சி நம்ம பண்ணணும். இப்போ கல்யாணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் சரிங்க, இப்போ வரன்கள் வந்து தேடி வரும்ன்றத விட இப்போ நீங்கள் தேடினீங்கன்னா, ஏற்கனவே தேடினதெல்லாம் விட்டுடுங்க, மீண்டும் இப்போ நீங்கள் முயற்சியில் பண்ணிங்கனாக்கா நல்ல விதமாக திருமணங்கள் அமைய வரும், அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதில் நீங்கள் பொருத்தம் பார்த்து பண்ணிக்கிறது உங்களுடைய சௌகரியம், அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்க வரணும், அது ரொம்ப முக்கியமானது. இதில் அந்த காரியம் வெற்றி அடையுமா, குரு பார்வையாக இருக்கிறதுனால அந்த காரியம் வெற்றி அடைய வரும். அதில் நல்லது கெடுதல் அப்படிங்கிறது நாம தான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துக்க வரணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே தன்னாலே தேடி வரும் அப்படிங்கிறது மூன்றாம் வீட்டில் இருக்கிற போதெல்லாம் நடக்காது. நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் அந்த வீட்டுடைய தன்மையை சொல்லக்கூடியதாக. திருமண பந்தங்கள் ஏற்கனவே நடந்து சில விஷயங்களை பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ஒன்று சேர நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று சேர வருவாங்க. இதில் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. சிலர்லாம் வந்து வாழ்க்கையை வெறுத்து போதுங்க, அங்கே பிரிஞ்சுலாம் முடிவு பண்ணியிருக்கனால, நாங்கள் பிரிஞ்சு போன முடிவு பண்ணால் தெரியுங்க, அதையும் உண்டாக்கிடுவார் குரு பகவான். நீங்கள் விரும்புவது எந்த முயற்சியை நோக்கியோ அந்த முயற்சியை அவர் வெற்றியாக்கி தருவார். அதில் தர்மம் இருக்கணும். ஒருவேளை வேண்டா வெறுப்பா ஆதரவமாக பண்ணுறோம், இந்த செயலை செய்கிறோன்னாக்கா அவர் செய்ய விடமாட்டார், நல்லதுக்கு மட்டுமே துணையாக நிற்க வருவார் குரு பகவான். ஓகே, இந்த திருமண பந்தம் வலுக்க அவர் அற்புதமான ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்துட்ருக்கிறதுனால அது செழிப்பாக இருக்க வரும். அதுபோல் பாக்கியஸ்தானம், என் முன்னோர்களுக்கு நான் வந்து பிரார்த்தனை வச்சுருக்கிறேன், என் முன்னோர்களுக்கு நிறைய திதி தவசங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன், எங்கள் அப்பா கொடுத்துருக்கா, தாத்தா கொடுத்துருக்காரு, அதுக்குரிய பலாபலன்கள்லாம் எங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்றோம், அவங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு வேணும் ஆசைப்பட்றோன்னு சொல்லி, என் பித்தர்களே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா, அந்த பிரார்த்தனையின் அருளால், குரு பகவான் பார்வையால் அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு அனுமதி கிடைக்கும் முன்னோர்களுக்கும். அதுபோல் நீங்கள் சாமிக்கிட்ட ஒரு மந்திரம் சொல்லி ஏதோ பிரார்த்தனை வைக்கிறீங்க, எனக்கு ஒரு 48 நாளுக்குள்ளே நடத்தி கொடுத்துருங்க, முடிச்சு கொடுங்க, எனக்கு நல்லபடியாக ஒரு வேலை அமையணும், என்ன பிரார்த்தனையும், பிரார்த்தனைகள் உரிய இடம் வந்து அந்த 9 வீடு. அந்த பிரார்த்தனைகளை வந்து ஜெயமாக்கி கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வையால். அப்போது தந்தையாருடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவருடைய சொத்து பத்துக்களோ ஆசீர்வாதங்களோ, அல்லது ஒரு கோயில் நிலைத்தன்மையில் ஒரு நல்ல அதஷ்டமான கோயில் உங்களுக்குன்னு எதுவும் இருக்கோ தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் போகிறபோது அந்த இடத்துல சில அதஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க சேரலாம், மகான்களை சந்திக்கலாம், ஞானியர்களை சந்திக்க வரலாம், இப்படி நல்ல சந்திப்புகள்லாம் உண்டாக்கக்கூடிய சூழல்களையும் உண்டாக்கி கொடுக்க வரும் குரு பகவானுடைய பார்வையால். ஆக நீங்கள் தெய்வ அனுகூலத்தை விரும்பினால், நீங்கள் ஒரு தான தர்மத்தை செய்திருக்கீங்க, அதுக்குரிய பலாபலன் என் தர்மம் என் தலையை காக்குமான்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க நிச்சயப்போமே, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலனாக உங்களுக்கு வந்து அமைய செய்வருங்க. அப்போது குரு பகவானுடைய இடம் அங்கேருந்து பாக்கியங்கள் பெருகும். ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறது, முன்னோர்கள் சேர்த்து வச்சுருக்கிறதோ அல்லது நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறதோ, தீர்த்த விஷயங்கள் கொடுத்தது, சாமியை வழிபாடுகள் செய்தது, அதுபோல் தான தர்மங்கள் செய்த பலாபலன், பிறருக்கு உதவிகள் செய்து பிறருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பலாபலன்கள் இருக்குது. தெய்வத்தை நம்பி தான் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்கன்னா அந்த பலாபலன்லாம் வழங்கக்கூடிய இடமாக அந்த இடம் குருவுடைய பார்வையாக இருக்கிறதுனால அங்கேருந்து உங்களுக்கு தன்னாலே சில விஷயங்கள் நடக்க வரும். உங்ககிட்ட அங்கே சேமிப்பு இருக்குது, சரக்கு இருக்குன்னாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கும். தர்மத்தை நான் சேர்த்து வச்சுருக்கிறேங்க, என்னால் என்ற தர்மங்களை நான் உருவாக்கியிருக்கேன், என் குடும்பம் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக குருவுடரால் அது உங்களை தேடி வந்து பாக்கியமாக வந்து சேரும். அது ஒரு தர்மஸ்தானம் குருவுடைய பார்வைப்படுது. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும் அவசியம் இல்லை, குரு பகவானுடைய நேரடி பார்வை அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அமைய வரும். அடுத்தபட்சமாக லாபஸ்தானம், லாபம் என்பது என்னென்னா பொதுவாக வெறும் பணம் காசு மட்டும் இல்லை, பணமும் அதில் அடங்கியது தான். இப்போது பொன்பொருள் இருக்குது, அசையம் அசையா சொத்துக்கள் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஒரு கல்யாணம் எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஒரு தொழில் எதிர்பார்த்துட்ருக்குறோம், உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றோம், ஒரு கடன் அடையணும்னு ஆசைப்பட்றோம், அதெல்லாம் அடைஞ்சிடுது, நிம்மதி தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு லாபங்கள் மாதிரி. இந்த 16 வகையான செல்வங்கள் சொல்லுவாங்க, புகழ் முதற்கொண்டு, இறை அனுகிரகம் முதற்கொண்டு, ஒரு வற்றாத தானியங்கள் இருக்கணும், செல்வங்கள் இருக்கணும், மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அப்படிலாம் நமக்கு இருக்குது. இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறோன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு லாபம் மாதிரி இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக உங்களுக்கு அமைய செய்வோம்.
நோய் நொடிகள் இருந்தால் விலகி போகிறது, விருப்பங்கள் அடைய செய்ய வருதல், நீங்கள் விரும்பினா மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதெல்லாம் ஜெயமாக இருக்க வருங்க. முயற்சி நீங்கள் பண்ணணும். உங்கள் தேவை லாபம்னா அந்த லாபத்திலேருந்து உங்களுக்கு எது தேவைப்படுது அதை நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். நேற்று வரல கிடைக்காதது, இப்போ குருவுடைய அனுகிரகம் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கணும்னு விதி இருக்குது. அது எந்த லாபம்னா இருக்கலாம், பொருளாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, உயிராகவும் இருக்கலாம். ஒரு திருமணம் நடக்குது, ஒரு குழந்தை பாக்கி அமையுது, ஒரு புதிய உறவுகள் பிரிஞ்சு பணங்கள் ஒன்று சேர்றாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய லாபம் மாதிரி தான். இறை அனுகிரகம் கிடைக்கிறது கூட சரிதாங்க, நல்ல லாபம் தான், அப்பா கோடி புண்ணியம் பெறும் இது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அது கூட ஒரு லாபம் தான். ஒருத்தர் நல்ல ஒரு வழியை ஒன்று காட்டுறாரு, இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு சாதிக்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் ஒரு விதை போட்டு வைக்கிறீங்க, ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது கூட உங்களுக்கு லாபம் தான். ஆக இந்த லாபங்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு புலனாகாததாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு புலப்படக்கூடியதாகவும் இருக்க வரலாம். ஆக உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கிறோம், நீங்கள் விரும்பக்கூடிய எந்த காரியமாக இருந்தால் சரிங்க, அதில் தர்மம் இருக்குது, நேர்மையானது தான், சரியானது தான் அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் நடக்கும். அதர்மமான காரியமாக இருக்குது ஆனால் நான் ஆசைப்பட்றேன், எனக்கு லாபம் வரணும் இருக்கு இல்லையா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதர்மமான காரியங்களை அவர் எந்த ரூபத்திலையும் வெற்றி அடைய விட மாட்டார் குரு பகவான். இதுதான் மூன்றாம் வீட்டு குருவுடைய பலன். ஆகையில் இது அழகாக புரிஞ்சுக்குவாங்க. சுப விரய ஸ்தானத்துக்கு உரியரும் அதே குரு பகவான் இருக்கிறனால சுப விரயங்கள் உண்டாக வரும். வீண விரயத்தை நீங்கள் தான் தவிர்த்துக்கு வரணும். விரய அமைப்புகளில் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்க வரணும். ஒரு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் முதலே சொல்லிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், அகலக்கால் வைக்கலாமான்னா அப்படக்கூடாது. அத்தியாவசியமான விஷயங்கள் இப்போ செய்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு செய்ய நீங்கள் வந்து எத்தனைக்கு வரணும், முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை அவர் வெற்றியாக கொடுக்குறார். ஒரு ஆடம்பரத்துக்காக நான் பண்ண போகிறேன் இதெல்லாம், ஒரு சுகபோகம் சந்தோஷத்துக்காக பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அது வந்து வீண் நஷ்டமாக உங்களுக்கு முடிஞ்சு போக வரும். ஏன்னா அந்த முயற்சியை குரு பகவான் வெற்றியாக்கி தருவாரா அப்படின்னு பார்த்தாக்கா அது உங்களுக்கு தோல்வியில் முடியும். ஏன்னாக்கா இந்த விஷயத்தை தர்றது யாராக இருக்குன்னாக்கா உங்களுடைய மேஷராசி அமைப்பில், உங்களது மகர ராசி அதுலேருந்து நான்காவது மேஷராசி அமைப்பில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் பார்த்தீங்களா. அவர் சுகபோகத்து மேலே குறுக்கு வழியாச்சும் சந்தோஷம் அனுபவிச்சிடணும். இப்படியே இருந்தால் நம்ம என்ன ஆகுறது வாழ்க்கையில், ஏதாவது முட்டி மோதியாவது வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்கணும், ஜெயிக்கணும், இப்போ அனுபவிக்கணும், நம்ம எப்போ தான் அனுபவிக்கிறது அப்படி ஒரு எண்ணங்கள்லாம் கொடுத்து ஒரு ஆடம்பர செலவில் செய்கிறதுக்கான தூண்டுதல் உண்டாக்கிட்டு போயிடுவார் ராகு பகவான். ஆகையில் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வரணும். சுகபோகத்துக்காக நான் இது செலவு பண்ண போகிறேன் இப்போது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. அத்தியாவசிய செலவு இருக்குதுனாக்கா நீங்கள் தாராளமாக செய்ய வரலாம். குரு பகவான் அனுகிரகம் அது கிட்ட வரும், பின்னாடி அது உங்களுக்கு லாபகரமான தன்மையாகவே இருக்க வரும். நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தோம்னா கடைசி வரலும் நல்லதாகவே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல தான். அகில அது மட்டும் பார்த்துங்க, என்னுடைய சுகபோகத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ஆடம்பர செலவு கூட என்னுடைய சந்தோஷத்துக்கு தானேன்றது வேறு, இந்த காலகட்டம் பார்த்து செலவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கிறணும். ஏ அப்படின்னு பார்க்குற போது ஒளியற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிநாதர், உங்களுடைய தனாதிபதி அவர் தான், ஏழரை சனியாகவும் உங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இதுவரையிலும் பிறந்த நிலையிலையோ இல்லை முன் ஜென்மத்திலையோ இல்லை அப்பா இல்லை தாத்தா வகையிலையோ எது போன்ற விஷயங்கள் நம்ம உறவுகள் வகையிலையோ வெளி வகையிலையோ ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுருக்காங்களா இல்லை சாபத்தை வாங்கி வச்சுருக்காங்களா நமக்கு தெரியாது. அந்த கர்ம வினையில் தீய வினைகள் இருக்குதா இல்லை புண்ணிய வினைகள் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அதில் என்ன இருக்குதோ வினைகள், நல்ல வினைகள் இருந்தாக்கா நமக்கு நல்லதே செய்வார் சனீஸ்வர பகவான், அல்லது தீய வினை இருக்குன்னா வட்டி போட்டு நமக்கு சங்கடத்தையும் கொடுக்க வருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் பக்குவமாக ஒரு தவசி போல் ஒரு சன்னியாசி போல் வாழ்க்கையை வந்து இப்போ அமைதியாக இருக்கணும்பா, சந்தோஷமாக அது ஒரு ஓரம் அப்படியே இருக்க வரட்டும், நான் பொறுமகாத்து நிற்கிறேன், தவ வாழ்க்கை வாழறேன் அனுப்புற மாதிரி அமைதியாக ஒரு பிரார்த்தனையோடு இறைவனை மனசில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனையோடு தர்மத்தோடு நீங்கள் அழகாக போயிட்டுருக்கிறத வழியை பார்க்க வரணும். ஏழரை சென்னையில் எப்பவுமே அப்படி தான் யாருமே நடந்துக்கணும். உங்கள் ராசிநாதன் உங்களுக்குன்றதுனால ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுவார் நினச்சிடாதீங்க, அவர் ஒரு நியாயவான். ஆகையில் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது, நம்முடைய வினைகளில் புண்ணிய வினை பாவ வினை எது இருக்குதுன்னே தெரியாது. அவர் காலகட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஜென்மச்சனியாக இருக்கார், அடுத்தது பாதச்சனியாக வர இருக்க வரார். அவர் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆட்சிநாதன் அவர் தான். இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானுடைய தன்மையில் ஜென்மத்தில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானோ பிற ஒளி கிரகத்துடைய சக்திகளோ அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட எதுவும் வந்து அணுக விடவே மாட்டார். அவர் தான் நிர்வாகம் பண்ணுவார் எல்லாவற்றையும். அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தர்மப்படி தான் அவருக்கு பிடிச்சது, தர்மப்படி தான் குரு இப்போ வந்திருக்காரு பாருங்க, அவருக்கும் பிடிச்சது தர்மப்படி தான் வெற்றியை கொடுப்பார். அந்த வழியில் நீங்கள் அழகாக போயிடுங்க, உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பூரணத்துவமான வெற்றி நிறைந்ததாக இருக்க வரும். விசேஷகரமாக நீங்கள் இருக்க வருவீங்க, சகல சம்பவத்தோடு வளமாக நீங்கள் வாழச் செய்ய வருவீங்க. ஆக எல்லா வல்ல எம்பெருமான் உங்களுக்கு சகல வளங்களையும் நிச்சயமாக வழங்கிட்டே இருக்க வருவார். அதுக்குரிய பலாபலந்தான வழியே நீங்கள் பயப்படும்படியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் பாருங்கள். நான் சொன்னதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு
சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குரு பகவானுடைய கொள்கையை குணம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் போயிடணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். சர்வ காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாக அமையச்சு வரும். மேலும் எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களையும் சகல வளங்களையும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.